நான் என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை இழந்துடுவேனோ அப்படின்னு பயமாக இருக்குது. இப்போல்லாம் அவங்க முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசுகிறதில் ரொம்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, என்னை ரொம்பவுமே அவாய்ட் பண்ணுறாங்க, என்னை சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற விஷயங்களை எல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. என்னால் இந்த விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணவோ பேலன்ஸ் பண்ணவோ முடியல. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜில் நான் அவதிக்கு உள்ளாயிட்ருக்கேன். இப்போது எனக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? என் பார்ட்னர் முன்னாடி மாதிரி என் கூட இருக்கணும், நான் என்றைக்குமே அவங்கள மிஸ் பண்ணவே கூடாது, அவங்கள என்னை ஹர்ட் பண்ணவும் கூடாது. கூடவே வச்சுக்கிட்டு ஹர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது பண்ணி என்னை இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்களே, இவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இவங்களை என் வாழ்க்கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ண மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவின் மூலமாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போது இந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்கள். எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கீங்க, இல்லை ஒர்க் பிஸியாக இருக்கீங்க. ஒர்க் பிஸிங்கிறதுனால நிறையவே உங்களுக்கு வந்து ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கீங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் பார்ட்னர் கூடவே உங்களுக்கு சண்டை, ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய மன அழுத்தம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வீட்டு பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணுற விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையோ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கும் போது நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, நீங்கள் மைனஸ் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்க, ஓகேங்களா? என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற அந்த தவிப்பில் இருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அந்த பர்சன் உங்கள் கண் முன்னாடி வந்து நின்று, நீ எவ்வளோ க்யூட்டு தெரியுமா, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், உன் ஸ்மைல் இருக்கு பாரு அவ்வளோ எனக்கு அது பிடிக்கும், நீ அழகாக சிரிக்கிற, அதாவது காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு, கரெக்டுங்களா? ஸோ நம்ம பார்ட்னர் நம்மளை வர்ணித்த உடனே நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் வரும். அதுக்காக நீங்கள் அழகுன்னு நான் சொல்ல வரல, புரியுதுங்களா? உங்களை வெறுமனே அவங்க பாராட்டுறாங்க, உங்களை வந்து வெறுமனே புகழ்கிறாங்க, உங்களை வர்ணிக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்படி வர்ணிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக மனசு ஃபுல்லாக சந்தோஷம் வந்துடும் இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உங்களையே அறியாமல் ஒரு வெக்கம் வந்துடும் இல்லையா? நீங்கள் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கான்செப்டை தான் நாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கு அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா? இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு மன அழுத்தம்லாம் இருந்துச்சுன்னா அதை பண்டல் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக பில்லோவில் வந்து படுங்க. பெட்டில் பில்லோ வச்சுட்டு தான் படுக்கணும், ஓகேங்களா? படுத்துட்டு சுமார் 60 வினாடிகள், ஓகேங்களா, 60 செகண்ட்க்கு ஒரு கவிதை போல உங்கள் பார்ட்னரை நினச்சிக்கிட்டு வர்ணிக்க போகிறீங்க. வர்ணிக்கிறதுனா வாய் விட்டுலாம் இல்லை, மனசளவில். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் இல்லையா, உங்கள் பார்ட்னர் உங்கள் கண் முன்னாடி வந்து உங்களை வர்ணித்தா நீங்கள் எந்த அளவுக்கு சிரிப்பீங்க, எந்த அளவுக்கு வெக்கப்படுவீங்க அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அவங்க உங்களை வர்ணிக்கிறாங்க, நல்லா மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், அவங்க முதல்ல உங்களை வர்ணிக்கிற மாதிரி 60 செகண்ட்க்கு உணர்வுகளை கொடுங்க. பாருங்கள், ஏதோ ஏனாதானோன்னு அவங்க என்ன வர்ணிக்கிறாங்க அப்படின்னு பண்ணக்கூடாது. அந்த ரொமான்டிக்கலான ஃபீலிங்ஸ் தானே வந்து காதலுக்கு அடிப்படை தேவை. ஸோ அந்த ஒரு விஷயத்தோடு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக அவங்க உங்களை வர்ணிக்கிறதும் நீங்கள் அதுக்காக வெக்கப்படுற மாதிரியும் 60 செகண்ட்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இமேஜின் பண்ணுங்கள். அடுத்த 60 செகண்ட்க்கு நீங்கள் அவங்கள வர்ணிக்கணும், ஓகேங்களா? அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குமோ
அதை சொல்லி நீங்கள் வர்ணிச்சா அவங்க முகம் எந்த அளவுக்கு மலர்ந்து இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க, அவங்க எப்படி வந்து வெக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பெட்டில் படுத்திருக்க நீங்கள் எனர்ஜெட்டிக்காக மாறிடுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக மாறிடுவீங்க. ஆமாவா இல்லையா? அதாவது நவ் டேஸில் உங்களை அவங்க வெறுக்கிறாங்க இல்லையா, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது அவங்கக்கிட்ட அவங்களுடைய வேவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸில் இருக்கும், கோரமாக இருக்கும், அக்ரஸிவாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் போய் ஏ ப்ளீஸ்ப்பா ஏன்ப்பா இப்படி பேசுகிற, ஏன்ப்பா இப்படிலாம் திட்டுற, நான் பாவம் இல்லையா அப்படின்லாம் கெஞ்சாதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய நியாயத்துக்காக நீங்களாம் போராட வேண்டிய அவசியமே இல்லை, கவலையே படாதீங்க. அதுக்கு பதிலாக அவாய்ட் பண்ணுறாங்களா, நியாயத்துக்காகலாம் போராடணுங்கிற அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டு மன அமைதியை உருவாக்கிக்கிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்ககிட்ட மன அமைதி வந்துடும். ஓகேங்களா? இந்த மெத்தடுக்கு மன அமைதி ரொம்ப முக்கியம். மன அமைதியோடு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ப்ளஸ் எனர்ஜியில் இருப்பீங்க, கரெக்டுங்களா? உங்கள் எனர்ஜி ரொம்பவே ஹை லெவலில் இருக்கும், ஹை பிட்சில் இருக்கும். ஸோ உங்கள் பாசிட்டிவ் வைப் அவங்களுடைய நெகட்டிவான வைபை ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், உங்களுடைய சப்கான்ஷியஸ்க்கும் அவங்களுடைய சப்கான்ஷியஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் இந்த இடத்துல இருந்து நிம்மதியாகும்போது, இந்த மெத்தடு பண்ணி 60-60 செகண்ட் பண்ணிவிட்டு உங்கள் மனம் நிம்மதியாகும்போது உங்களுடைய பார்ட்னருடைய மனமும் சரியாகும். அவங்களுக்கு ஏதோ ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், எனிதிங் மென்டல் இல்னஸ் இருக்கலாம், அந்த மென்டல் இல்னஸில் உங்களை அவங்க வெறுத்துடக்கூடாது. அப்போ நீங்கள் அவங்களுக்கு எனர்ஜி கொடுத்து அவங்கள ஹீல் பண்ணி எடுத்துட்டு வரணும். புரியுதுங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களை லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது. அப்போது அவங்களுக்கு அவங்களக்கிட்ட பேசினாதான் மன திருப்தி இருக்குமோ அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள மனப்பூர்வமாக நினச்சி பியூட்டிஃபுல்லாக அவங்கள வர்ணிக்கணும். அதே போல் அவங்களும் நம்மளை வர்ணிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும். அவங்க நம்மளை வர்ணித்தா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல எனர்ஜியை வெளிப்படுத்தணும். எத்தனை நாள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் 3 days ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? நீங்கள் அவங்கள வர்ணிக்கிறீங்க, அவங்க உங்களை வர்ணிக்கிறாங்க. ஸோ மாற்றி மாற்றி பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வர்ணிக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட்டை எனர்ஜி கொடுக்க போகிறீங்க, அந்த தாட்ஸுக்கு வைப்ரேஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை பண்ணுங்கள், உங்கள் மனம் முதல்ல நிம்மதியாகுதான்னு செக் பண்ணுங்கள். 3 days இந்த மெத்தடை பண்ணியும் உங்களோட மனசே நிம்மதி ஆகலை அப்படின்னா நீங்களே நெகட்டிவாக இருக்கீங்க, நீங்களே மைனஸாக இருக்கீங்க, நீங்கள் எங்கே உங்கள் பார்ட்னரை ப்ளஸ் ஆக்க போகிறீங்க? டவுட்டு தான், கரெக்டுங்களா? ஸோ உங்களை ப்ளஸ் ஆக்கிக்கிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுடைய மனம் நிம்மதி அடையும். உங்களுடைய மனம் நிம்மதி அடைஞ்சாலே போதுமானது, உங்களுடைய பார்ட்னருக்கு உங்களை பற்றின தாட்ஸ் ரொம்ப ஹெல்தியானதாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்கள். அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன், ஹிப்னோ தெரப்பி ஹீலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். புத்தகம் கிடைக்கும் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஓஷன் ப்ரெஸ் அப்படிங்கிற 3 தளங்களில் இப்போ அவைலபிள் இருந்துட்டு இருக்கு. மறக்காம வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.